தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அமைகளும் என்ன நல்லகதிக்கு யாதும் ஒருவற்றியே. சென்னை குன்றத்தூர் பக்கத்தில் ஒரு வாஸ்து ஆலோசனைக்கு சென்றிருந்தேன். அது சார்ந்த ஒரு பதிவு. வாஸ்து ஆலோசனைக்காக என்னை அழைக்கின்றார்கள். வடக்கு பார்த்த வீடு. இந்த இடத்துல வாடகைக்கும் வீட்டை விட வேண்டும், அதாவது கீழே வந்து கார் பார்க்கிங் போட வேண்டும். கார் பார்க்கிங் போட்ட பிறகு முன்னாடி வந்து கார் நிறுத்திடுறாங்க, அதில் ஒரு பகுதி வந்து படி அமைத்துக் கொள்கிறார்கள் மாடிக்கு செல்வதற்காக. அதே ஒரு பாதி தெற்கு பகுதியில், வடக்கு பார்த்த மனையாக இருக்கிற காரணத்தினால தெற்கு பகுதியில் வாடகைக்கு டோட்டலாக வந்து ஒரு பாதி போர்ஷனை விட்டுறாங்க. அந்த போர்ஷன் வந்து இவங்களோட மொத்த பகுதிக்குள்ளே அவங்க வரக்கூடாது, அவங்க தனியாக போயிட்டு தனியாக வந்துடணும். இதில் என்ன விஷயம்னு சொன்னால், ஏற்கனவே ஒரு மனையை இரண்டாக பிரித்து இருவர் வந்து இணைந்து வாங்கியிருக்கிறார்கள். இதில் என்ன விஷயம்னா, துரதிருஷ்டவசமாக மேற்கில் சாலையை அமைத்துக் கொள்கிறார்கள். மேற்கில் சாலை அமைச்சர், ஏன்னா பின்னாடி இருக்கிற வீட்டுக்கு மேற்கில் சாலை இருக்கிறது. இப்போ அந்த மேற்கு சாலையில் போய் தான் போகணும். இவங்க என்ன சொல்கிறாங்க, மேற்கு சாலை இருவருக்கும் பொதுவாக இருக்கிற காரணத்தினால நான் வந்து அந்த சாலையை வந்து யூஸ் பண்ணணும் இல்லைன்னா வந்து எனக்கு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதுக்காக நான் தனி போர்ஷனை பிரித்து அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அப்போது இப்போ 20 அடி 40 அடி இருக்குதான் மனை, அது 20 அடியில் ஒரு வீடை போட்டுறாங்க. அந்த 20 அடிக்கு பாதை என்பது மேற்கால் போய் நீங்கள் அதை உள்ளே வந்து தென்மேற்கு மொத்த மனைக்கு தென்மேற்கில் உள்ள நுழையிற மாதிரி அந்த தனி போர்ஷனை வீடு அமைச்சிட்றாங்க. இது தவறு. அப்போ யாராக இருந்தாலும் வீடு கட்டுறவங்க, நகர்ப்பகுதியில் வீடு கட்டுறவங்க இந்த மாதிரி திட்டங்களாக போடக்கூடாது. அப்போது நீங்கள் வீடு கட்டுங்க வேணான்னு சொல்லலை, வீடை கட்டி உள்ளே வந்து ஒரு க்ளோஸ்டு ஹவுஸாக இருந்தாலும் கூட, பெரிய வாஸ்துவில் தவறாக இருந்தாலும் கூட பெரிய தவறாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. அது உள்பகுதியில் மொத்த பகுதிக்கு உள்ளே மொத்த வீட்டில் பாசிட்டிவான வழியில், அதாவது வடக்கு ப்ளஸ் இருக்குன்னா வடக்கு ப்ளஸ், கிழக்கு ப்ளஸ்னால் கிழக்கு ப்ளஸ், வடமேற்கு ப்ளஸ்னால் ப்ளஸ், இதெல்லாம் நுழையணும். அல்லது தெற்கு சாலை இருக்கிற தெற்கு சார்ந்த ப்ளஸ்லையோ தென்கிழக்கு சார்ந்த ப்ளஸ்லையோ அதை நம்ம உள்ளே நுழையணும். அதனை தவிர்த்துட்டு தவறான இடங்களில் நம்ம வந்து உள்ளே நுழையிற ஒரு வேலையை நம்ம வந்து செய்கிறோன்னு சொன்னால் வாஸ்து ரீதியாக மிக மிக தவறு. அந்த தவறுகளை நம்ம செய்யக்கூடாது. ஒரு மனையை ஆல்ரெடி ஒரு மனையை வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, திரும்ப அதே மனையில் ரெண்டாக பிரிக்கிற நிகழ்வு என்பது வாஸ்து ரீதியாக தவறு. அந்த தவறுகளை செய்ய வேண்டாம். அதே போல் மாடிப்படிகள் சார்ந்த விஷயத்தில் உள்படி முடிஞ்சால் உள்படி போடுங்க. உள்படி போடும் பொழுது அது வந்து தெற்கு பார்த்த வீடாக இருந்தாலும் சரி, மேற்கு பார்த்த வீடாக இருந்தாலும் சரி, சாலைகள் எங்கே இருந்தாலும் மாடிக்கு நம்ம செல்லும் பொழுது நுழையிற பகுதி என்பது தெற்குலேயோ மேற்குலேயோ தான் நுழையிற மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படும், அமைப்பு என்பது வரும்.